அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோலேரியா அப்படிங்கிற மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு தாவரம், தெரிந்து கொள்ள மட்டும் பயன்படுத்திக்கங்க. இது வந்து சிவப்பு எக்காலம் அல்லது கோலேரியா அந்த மாதிரி பெயரில் வந்து அழைக்கப்படுது. தமிழ் பெயர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து பசுமை மாறாக ஒரு வற்றாத மூலிகைனம். தலை சத்து மிகுந்த ஒரு நேர இடங்களில் மட்டும்தான் சிறப்பாக வந்து வளரும். மற்றும் வடிகட்ட மண்ணை வந்து சிறப்பாக வந்து வடிகட்ட அதாவது சுத்தமாக இருக்கிற மண்ணில் மட்டும்தான் வளருமா. அழகு தாவரம், சிறு செடி வகை சேர்ந்தது. இதோட தாய்கன் பார்த்தீங்கன்னா வட தென் அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது. வெப்பமண்டல பகுதியில் தான் ஒரு மூலிகைன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அமைப்பு வந்து இந்த மூலையில் காணப்படும். இது வந்து ஒரு ஹைபிரிட் பண்ண ஒரு மூலிகை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு அப்படின்னு பல நிறங்களில் வந்து பொதுவாக வந்து காணப்படுவான். கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட இனங்கள் வந்து இந்த மூலிகையில் காணப்படுதான். இது வந்து ஒரு வருடாந்திர மற்றும் வருடம் முழுக்கும் பூக்கிற ஒரு மூலிகைனம். விதை மற்றும் தண்டுகள் மூலம் இந்த இனப்பெருக்கம் செய்யுது. பூக்கள் பார்த்தீங்கன்னா சாய தயாரிப்புகளை வந்து அதிகளவு பயன்படுத்தப்படுது. அதிகளவு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட பூக்களின் நிறத்துக்காகவே வந்து அதிகம் சாய தலைவர்களுக்காகவே இது வந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லலாம். இதோட இலைகளை பார்த்தீங்கன்னா சிறு சிறு சுனைகள் மாதிரி வளரிகள் வந்து காணப்படும். மற்றபடி இது வந்து சாதாரணமாக ஒரு அழகு தவறுன்னு சொல்லலாம். பயன்படும் பகுதியில் பார்த்தீங்கன்னா இலை, பூ, தண்டு பயன்படுத்தப்படுது. இதோட பயன்களை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண பயன்கள், அதாவது இதோட தன்மைகள் இந்த செடிக்கெல்லாம் இருக்குதுன்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா, இலையில் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எறிவு எதிர்ப்பு சக்தியை வந்து காணப்படுதான். நுண்ணுயிர் கிருமிகளை வந்து எதிர்க்கும் ஆற்றலை வந்து இந்த மூலிகைக்கு இருப்பதாக சொல்லப்படுது. ஆஸ்துமா, இருமல், தொண்டை சம்மந்தப்பட்ட நோய்கள், கழுத்து சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தும் சக்தி வந்து இந்த மூலிகை இருப்பதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ரத்த கொதிப்பு வந்து இதோட பூக்களுக்கு வந்து இருப்பதாக சொல்லப்படுது. இதுதான் வந்து இந்த மூலிகையில் கிடைக்கப்பட்ட குறிப்புகள். எல்லாமே இங்கிலீஷில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழில் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மற்றும் நம்ம இந்த சேனல் வந்து ரொம்ப வியூஸ் கம்மியாக போயிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நம்ம முடிஞ்சளவு அறிவகை மூலிகைக்குள்ளே போதலாம். அறிவகை மூலிகை போனால் நம்ம தேடி போகிறதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பகிருங்க. நன்றி.